ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கிற வீடியோ கிராக்கர்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்க தான் வந்து இதை தான் அனுப்பி வச்சுருக்காங்க. நல்லா பேக் பண்ணி பக்காவாக இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். செம்ம வெயிட்டாக இருக்குங்க. ஒரு 20 கிலோ வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஜோதிராம் கிராக்கர்ஸில் வந்து ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் வந்து அவங்க அவைலபிளாக இருக்குது. அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன கிராக்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்குறீங்க, சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வரும். பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை கூட வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருவாங்க. 3000 ரூபா மினிமம் ஆர்டர் வந்து பண்ணணும் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா. இந்தியாவில் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா 5000 ரூபா மினிமம் ஆர்டர் வந்து பண்ணணும். 5000 ரூபாய்க்கு மேலே வந்து ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியே வந்து பண்ணிடுவாங்க. அதுபோக வந்து செப்டம்பர் 20க்குள்ளே ஆர்டர் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரி வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க சீக்கிரமாக. ஏன்னா நேரம் ஆக ஆக வந்து கிராக்கர்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் அனுப்புறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுபோக வந்து தீபாவளியோட கிராக்கர்ஸோட ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் ஆர்டர் வந்து பண்ணுறதை வந்து பண்ணிடுங்க. கடைசியாக வந்து அவங்க கடை ரிவ்யூனால் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. அதையும் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுவாங்க, அதையும் நான் வந்து கடைசி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பெரிய பாக்ஸாக இருக்குல்ல? சரி ஓகே, அன்பாக்ஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு வந்து பாக்ஸு. அப்பாடா, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி ஓகே, அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த எதுனா ஓப்பன் பண்ணியாச்சு. நான் ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களோட கடை பை இங்கே அது. ஸோ அந்த கிராக்கர்ஸ்க்குரிய அந்த பையன் வந்து பெரிய பையாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. எங்கள் கிராக்கர்ஸுக்கு வந்து வச்சு நம்ம ஏதாவது வந்து பெரிய இதை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பையன் வந்து வச்சுருக்காங்க. சரி ஓகே, அதுக்கடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கங்க எவ்வளோ கிராக்கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கங்க. நம்மளுக்கு 81% வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து லாலிபப்ங்க. இது வந்து லாலிபப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் அந்த கிராக்லிங் வந்து எஃபெக்ட் வந்து மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லாலிபப் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து கலர் கம்பி மந்தாப்புங்க. பாருங்கள் எலக்ட்ரிக் ஸ்பார்க்கர். இதெல்லாம் ஈஸியாக வந்து இப்போ வந்து உடனே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உடனே உடனே கிடைக்கும். இதுனால் சீக்கிரமாக வந்து போகிற ஐட்டம் சொல்லி சொன்னாங்க. பாருங்கள் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது வந்து பிங்க் கலருங்க, கம்பி மத்தாப்லேயே பிங்க் கலரு. இதுனால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ரொம்ப பிங்க் கலரு, பர்பிள் கலரு, இது வந்து பாருங்கள் வயலட் கலரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுனால் டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ள கம்பி மத்தாப்பு. இந்த அஞ்சுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அஞ்சுமே டிஃப்ரெண்ட் டைப்பில் உள்ளது. இதுனால் சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். இது வந்து இருக்குது. அதுக்கடுத்து ட்ரோனுங்க. ட்ரோன் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே மேலே வரைக்கும் போகும்ல அந்த ட்ரோன் தான் அது. அதுக்கடுத்து வாத்து, மணித்தால வந்து வாத்து உள்ளது. இது கிராக்லிங் எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நைட் நேரத்துக்கு வேறு லெவலில் இருக்கும். டெஸ்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா மொக்கதண்டி இருக்குது வாத்து. சரி ஓகே, இதை வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளை மெஷின் வந்து போட்டிருக்கு. இது அதாவது சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா. இது வந்து ஒவ்வொன்று மேலே போய் வந்து வெடிக்கிறது. தனித்தனி சின்ன சின்ன ஸ்கை ஷாட்டு தான் இது. நல்லாயிருக்கு, வனிதால உள்ளது, பிராண்டட் ஐட்டம் அது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இது ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து சக்கரங்க. சக்கரத்திலே கலர் பர்பிள் கலர் வந்து சுற்றுற சக்கரம். இதுவுமே கம்மியான ஸ்டாக் அப்படின்னு தான் சொன்னாங்க. செம்மையாக இருக்குங்க அது. அது சுத்தமாக வந்து கலர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பி இது வந்து சக்கரம் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு டாய் கண்ணுங்க. அது சின்ன பிள்ளைங்க விளாட்றது. அதாவது முன்னாடி வந்து ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும், அந்த அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளதில் ஒரு அஞ்சு இது இருக்குது பார்த்திங்கன்னா தெரியாது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இதுங்க பீகாக். பீகாக்கில் சின்னது இது, நல்லா வந்து சுற்றி வந்து வராது. ஸோ இது வேறு லெவலில் இருக்கும். நிறையா இருக்குது, ஓனாக வந்து சொல்கிறேன். அடுத்து இது வந்து சக்கரங்க. அதாவது ராக்கெட் மாதிரி இருக்கும், சுற்றுறது வந்து சக்கரம் வந்து கீழே கூடி சுற்றும் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு சக்கரம். அதுக்கடுத்து ஹெலிகாப்டருங்க. இது வந்து ஹெலிகாப்டர் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வெடித்தோம் பார்த்திங்கன்னா அந்த ஹெலிகாப்டர். இது வேறு லெவலில் இருக்கும், மேலே வரைக்கும் போகும் அந்த ஹெலிகாப்டர். அடுத்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஓலவெடி மாதிரி தந்திருக்காங்க. இது ஓலவெடி மாதிரி வெடிக்கும், கலர் பேப்பர்ஸாக வந்து தெரிக்கும், சவுண்டும் கேட்கும், அதுபோக கலர் பேப்பரும் வரும், வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று.
அதுக்கடுத்து இதுவும் சக்கரங்க. அதாவது இது ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஸ்பின் பண்ணும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சக்கரம் ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து ட்ராகன் ஃப்ளைன் ஒன்று போட்டிருக்கு. இது வந்து இதுங்க, நம்மளுக்கு வந்து அந்த இது தான், அந்த தட்டம் இருக்குல்ல, தட்டம் மாதிரி இருக்குது. இதுவும் வனிதாவில் உள்ளது தான். இது வந்து நல்லா வந்து வெடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சர்ரன் மேலே வந்து போகிறது, இதுவும் நல்லாயிருக்கும். இதை வெடித்து பார்க்கலாம், டெஸ்டிங்கில் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து சக்கரம், கலர்ஃபுல் சக்கரம். இது கலர் கலராக இருக்கும், ஒரு மூணு கலர் கிட்டே இருக்கும். அடுத்து இது வந்து அதாவது சரவடியிலேயே இது வந்து நார்மலுங்க. இப்போ சரவடி வந்து ரொம்ப விற்கக்கூடாதுன்னு சொன்னனால இது வந்து சரவடி எஃபெக்டை வந்து கொடுக்கும். இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சரவடி இது. அதுக்கடுத்து ஃபோர் வீல்னு இருக்குது. இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றுற அந்த இது தான், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது வேறு லெவலில் இருக்குல்ல, இது சப்வே சஃபர். மேலே போய் அடிக்கிறது, அது எத்தனை நாலு எஃபெக்டை வந்து காட்டும். அதாவது ஃபஸ்ட்டு புஷ்வான மாதிரி வர்றது, ஒன்று வந்து வானத்தில் போய் வந்து வெடிக்கிறது, இன்னொன்று வந்து வானத்தில் போய் வந்து வெடிக்கும். மொத்தம் நாலு எஃபெக்ட் தரும், வேறு லெவலில் இருக்குல்ல. இதை கண்டிப்பாக வந்து வெடிச்சு பார்க்கலாம். அதுக்கடுத்து மியூசிக் பாப்ஸுன்னு இருக்குது. இது வந்து வரதே சவுண்டு கேட்டுக்கிட்டே வந்து வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளது ஒன்று. அடுத்து இந்த இதுலேயே ஒன்று தந்துருந்தாங்க, இதுவும் சவுண்டு கேட்டுக்கிட்டே வர்றது தான். இந்த சன் வந்து போட்டிருக்கு, வனிதா பிராண்டு. இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் வேறு லெவலில் வந்து வெடிக்கும். அது வெடிக்கிறதுக்குனா பஞ்சமே இருக்காது, எல்லாமே சவுண்டோட செமையாக வந்து வெடிக்கும். சரி ஓகே, இதுமே இது தாங்க, கிராக்லிங் எஃபெக்டோட உள்ளது, வனிதா அந்த இதில் உள்ளது. மேலே வந்து அழகாக புஷ்வான மாதிரி வந்து வரும், சூப்பராக இருக்கும். அடுத்து இது விசில் ராக்கெட்டுங்க, பெரிய விசில் ராக்கெட்டு, எம்மா மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து நல்லாயிருக்கும், சவுண்டு கேட்டுகிட்டு ரொம்ப ஹைட்டும் போகும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசில் ராக்கெட்டு. நீங்கள் சிவகாசி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நேராக போய் கூட வந்து வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாருதி கார் ஷோரூம் ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த கடை வந்து இருக்குது, ஜோதிராம் கிராக்கர்ஸ். அது போக வந்து லொக்கேஷன் வேணா நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். அது போக கடையில் ரீசெண்டாக வந்து போயிருந்தேன் கடைக்கு, அங்கே வந்து ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸ்கை சாட் வெரைட்டிஸ்னால் டிஃப்ரெண்ட் இது வந்து ஏகப்பட்டது வந்து வச்சுருந்தாங்க. அது போக ஃபேன்சி ஐட்டம்னால் ரொம்ப இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக இவங்களா தயாரிக்கிற கிராக்கர்ஸ் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அப்படியே சுற்றி பார்த்தேன் கடையில், வேறு லெவலில் இருந்துச்சு. ஏகப்பட்ட கிராக்கர்ஸ் வந்து புதுசு புதுசாக அந்த தடவை வந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். அதுபோக அந்த அண்ணாட்டையும் வந்து கேட்டேன், இது எப்படி எப்படி வெடிக்கும் என்ன இதுன்னு கேட்டேன். அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்திருந்தாங்க, அவங்ககிட்டனா நல்லா ஜகஜமாக வந்து பேசினாங்க, இது எப்படி எப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒவ்வொன்றா கிராக்கர்ஸ் வந்து புதுசாக உள்ளது எல்லாத்தையும் வந்து கேட்டேன். அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ டைமிங்கில் வெடிக்கும், இவ்வளோது வந்து இந்த மாதிரி வந்து கிராக்லிங் எஃபெக்ட் இந்த மாதிரினா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த அண்ணாட்ட டீட்டெயிலாக எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு தான் அப்படியே வந்து வாங்கினோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இவ்வளோ கிராக்கர்ஸ் நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ணுறோமே, ஏதாவது டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை அவங்களே சால்வ் பண்ணி தந்துருவாங்க. அப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலனா உங்கள் மணி வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்கள்ட்ட பிடிச்சதே தான். எந்த ஒரு கிராக்கர்ஸுக்கும் வந்து உங்கள் வீடு தேடி வந்து கண்டிப்பான முறையில் வந்துடும். ஸோ எந்த இது ஒரு இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்காது. அதுபோக அவங்கள்ட்ட வாங்குகிற கிராக்கர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருக்குது, எல்லாமே பயங்கரமாக வெடிக்கவும் செய்யுது. ஸோ அதனால் நம்பி வந்து வாங்கலாம். அதுபோக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட்டும் வந்து தராங்க. நீங்கள் வந்து நம்ம கோடு விஜய் ஐடியாஸ்னு கோடு அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணி தருவாங்க. அதுபோக 81% வந்து டிஸ்கவுண்ட் வந்து எல்லா கிராக்கர்ஸும் வந்து தராங்க எல்லாமே. சரி ஓகே, மித்த கிராக்கர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். இது வந்து எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வெடிச்சுட்டு சக்கரை வந்து 5 சக்கரை வந்து வரும். அதுபோக கிராக்லிங் எஃபெக்ட் வந்து அழகாக வந்து புஷ்வான மாதிரி வந்து வரது வரும். ஒன்று வந்து வானவெடி வந்து வரும், ஒரு 5 ஃபங்க்ஷன் கிட்ட வந்து வராது. இது வந்து வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கடுத்து இது ஸ்கை சாட்லேயே சின்னதுங்க, இது வந்து அது எத்தனை வரும், 3 வந்து வந்து வெடிக்கும். லைஃப் லவ் ரைடு, அதாவது ஒரு தடவை பொறுத்து வைக்கிறீங்கன்னா 3 பால் மேலே போய் வெடித்து 3 டிஃப்ரெண்ட் இது வந்து அடிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது, சின்னது தான் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இதில் வந்து பாப்கார்னுங்க, பாப்கார்ன் எஃபெக்ட் டப் 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 டப்னு பொறிகிறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து பாருங்கள், ஸ்மார்ட் இடியட்ஸ்னு வந்து போட்டிருக்கு. இதுவும் பாருங்கள், கிராக்லிங் எஃபெக்டோட வேறு லெவலில் வந்து வரும். ஸோ ஸ்கூபிடூ வந்து போட்டிருக்கு. சரி ஓகே, இது ஒன்று வந்து வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து டிஜிட்டல் பாம்ங்க, இது ரொம்ப ரொம்ப பெரிய பாமாக இருக்கும், சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ டிஜிட்டல் பாம் இது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து ஷார்ட்ஸுங்க, ஷாக், இது வந்து வனிதா பிராண்டோடது, பாம் மாதிரி டம்முன்னு வந்து வெடிக்கிறது, பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இது ஒன்று. அதுக்கடுத்து இது வந்து குர்க்ரேன் வந்து போட்டிருக்கு, பார்த்தீங்களா, இது வந்து கிராக்லிங், அதாவது டக் டக் டக்டான் பொரியுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அது இது சிட்புட் மாதிரி இது. அதுக்கடுத்து சக்கரத்திலேயே டிஃப்ரெண்ட்டான சக்கரங்க, ஸ்டாண்டர்ட் இது, பார்த்திங்கனா தெரியும், சக்கரத்துலேயே நல்லா கலர்ஸ் வந்து எஃபெக்டோட சூப்பராக வரும். ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இது. ஸோ கம்பெனி ஐட்டம் இது. அதுபோக வந்து ரெயின்போ கலர் ஸ்மோக் வந்து வராது,
அழகாக வந்து ஸ்மோக் வந்து வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மிக்கி இந்த மாதிரி கிராக்லிங் எஃபெக்ட்லே கலர் கலராக வந்து வரது. இதெல்லாம் நைட் வந்து ஃபேன்சி ஐட்டம், சூப்பராக இருக்கும், போடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு இது வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து இதுவும் வந்து ஒண்டர் பாப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து பாருங்கள், அடிச்சுட்டு இந்த கலர் வந்து பொரியிற மாதிரி தான் வரும், நல்லாயிருக்கும் இது. அதுக்கடுத்து இதுங்க யானை, யானை தும்பிக்கையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அழகாக கிராக்லிங் எஃபெக்ட் வந்து வரும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பீகாக்லேயே சிங்கிள்ங்க, அது பீகாக் மாதிரி நல்லா வந்து பொரியும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீகாக்லேயே உள்ளது. அதுக்கடுத்து மினியான்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அப்படியே அழகாக வந்து வெடிக்கிறதாங்க, கிராக்லிங் எஃபெக்டோட டப் 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 டப்னு அடிக்கும், சூப்பராக இருக்கும் இது ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து புஷ்வான மாதிரி தாங்க, அழகாக வந்து ஃபேன்சியாக வந்து வர்றது, இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து ஒயிட் கிராக்லிங், இந்த கிராக்லிங் எஃபெக்ட்னா நைட் வந்து பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே கிராக்லிங் தான் ஆகும், ஆனால் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஆகும். இதுனால் வந்து பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக வந்து ரெட் கலர் நடு வந்து பொரியிறது, இந்த எந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து வெடிக்கும் அது. அதுக்கடுத்து டின்னுங்க, ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் வந்து வெடிக்கிறது, இது ஒன்று. அடுத்து கிங் ஃபிஷர் இது ஒன்று. அதுக்கடுத்து பாருங்கள் பூம் இந்த ஒன்று, மூணு டின் இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கும். மூணு டின்னை வச்சாச்சு. அதுக்கடுத்து ஸ்கை ஷாட்லேயே நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்கை ஷாட்டுங்க, பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து அந்த நைக்ரா மாதிரி அப்படியே இதாக வந்து வர்றது, சூப்பராக இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி எஃபெக்டாக தான் வந்து வரும், இது ஒன்று நல்லாயிருக்கும். அடுத்து விநாயகா இதிலேருந்து ஒரு ஸ்கை ஷாட், இது ரெண்டு ஸ்கை ஷாட் உள்ளது, ரெண்டா, ஆமாம் ரெண்டு தான். இதுவும் வேறு லெவலில் வந்து வரும், எல்லாமே வேறு லெவலில் வெடிக்கக்கூடியது ஸ்கை ஷாட்டு, நைட்டு வெடிக்கிறது. அடுத்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கை ஷாட்டு பாருங்கள், எம்மா முகையாக போட்டிருக்குன்னு பாருங்கள். இது வந்து நைக்ரா மாதிரி அப்படியேவும் அப்படியே ஃபால் மாதிரி அப்படியே வருங்க, வெடிச்சுட்டு கீழே பெருசாக வந்து போ வர்றது, இது வேறு லெவலில் இருக்குங்க, வெயிட்டு பயங்கரமாக இருக்குது, அந்தளவுக்கு மேலே போய் வெடிக்கிறது, இது சூப்பராக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று அதே மாதிரி தாங்க, லயன் கிங், இதுவும் வந்து பெரியது, நல்லா வேறு மேலே போய் வந்து வெடிக்கிறது ஸ்கை ஷாட் தான், இதுவும் இந்த கலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது தான் அது, இதெல்லாம் வேறு லெவலில் வந்து வெடிக்கக்கூடியது. அடுத்து பீகாக் டான்ஸ் எம்மா முக்கியாக இருக்குன்னு பார்த்தீங்களா, இதில் வந்து அப்படியே வந்து அடிக்கிறது, அதாவது டப்பு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வரைக்கும் வந்து வெடிக்கும், இது சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீகாக் டான்ஸ்னு வந்து 30 ஷாட் வந்து அடிக்கிறது பாருங்கள், 30 ஷாட்டு, இதுவுமே வேறு லெவலில் உள்ளது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுபோக நம்ம வந்து ஃபஸ்ட்டே இருந்து பார்த்தது இது, இந்த கிராக்லிங் இந்த இது டப் டப்னு வருது இல்லை, நாலு இது, இதில் வந்து ரெண்டு எல்இடி பால் வந்து வெளியே வந்து விழுகும். அதுக்கடுத்து இது வந்து இதுவும் ஸ்பார்க் கேம் தான், அதாவது புஷ்வான மாதிரி வந்துட்டு அதுபோக வந்து மேலே ஸ்கை ஷாட் ஒன்று வந்து அடிக்கும், இது வந்து ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் உள்ளது, இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஸ்பைடர் மேனுங்க, இது ஸ்பைடர் மேனில் இந்த லட்சுமி அடி இருக்குது பார்த்திங்களா, அதே இது ஸ்பைடர் மேன் உள்ளது, இது நம்ம லட்சுமி அடி மாதிரி வெடிக்கிறது தான் அது. அதுபோக லட்சுமி அடி இதுலேயே வந்து கோல்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும் கோல்டு, இது வந்து சவுண்டு வந்து வேறு லெவலில் இருக்கும், பேப்பர்ஸ் வந்து டப்புன்னு தெரிக்கும், நல்லாயிருக்கும் இது. ஸோ இது வந்து 1-5 இருக்கும், மொத்தம் 10, ஒரு 50 இது இருக்கும், ஒரு பண்டில் இது, பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து அந்த அண்ணாட்ட வந்து சில விஷயங்கள்லாம் நாங்கள் பேசணும், அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது செய்வீங்களா? கண்டிப்பாக பண்ணி, கண்டிப்பாக. ஓகே, நம்ம சேனல் பேர் சொல்லி அவங்க வந்தாங்கன்னா, விஜய் ஐடியாஸ்னு சொல்லி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா ஆர்டர்ஸ்க்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் பண்ணி தந்துடும், ஃப்ரீ கிஃப்ட். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர், இன்னொன்று ஆஃபர் என்ன பண்ணலாம், 5000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு, அதாவது இந்த 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் 5000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிக்கோ. சூப்பர் சூப்பர். ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ கொஞ்சம் நல்லது. நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டு, நம்ம ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்கள் குவான்டிட்டி அதில் என்ட்ரி பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு அடுத்த பேஜ் போகும், பேஜ் போகும், பிடிஎஃப்ல அது என்ன லிஸ்ட் வந்துடும், உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, அதை வந்து ஆர்டர் வந்து நீங்கள் கூகுள் பே வந்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் கூகுள் பே பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்கள் ஆர்டரை வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி ஆரம்பிச்சோம். அவ்வளோதான், செப்டம்பர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கொஞ்சம் 20ஆம் தேதிக்குள்ளே ஆர்டர் பண்ணுறது பெஸ்ட்டு, என்னன்னா ஏன்னா ஃப்ரீ டெலிவரிக்காக, ஃப்ரீ டெலிவரிக்காக. அது போக ஸ்டாக்ஸ் வருது போது வெரைட்டிஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சரி சரி, ஓகேண்ணா ஓகேண்ணா. கண்டு நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பாங்க, அந்த ஐட்டம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காக தான். சரி ஓகே, கண்டிப்பாக நம்ம விஜய் ஐடியாஸ்னு கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. அது போக வந்து நிறையாவது இவங்க வந்து கம்மியான ரேட்டில் இருந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது போக
குவாலிட்டி தான் இவங்களோட முக்கியமே. எல்லாமே வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கும், டைமிங் வந்து சூப்பராக இருக்கும். மித்த கிராக்கர்ஸ்னால் ரொம்ப டைமிங் கம்மியாக இருக்கும், ஆனால் இவங்க கிராக்கர்ஸ் வந்து டைமிங் ரொம்ப கூட இருக்கும். நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம். இன்றைக்கி வந்து இங்கே ரிவ்யூ பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நானாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து எங்களுக்கும் சந்தோஷம், மற்றவங்களுக்கு நீங்கள் காமிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து டெஸ்டிங் அடுத்து நான் பண்ணலாம். அதனால் எப்படி வெடிக்குதுன்னு அதையும் உங்கள்கிட்ட செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ கிராக்கர்ஸ்னு பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான கிராக்கர்ஸாக தான் நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து வெடிக்க போகுது. டெஸ்டிங் வீடியோ வந்து அடுத்து ஒரு ரெண்டு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். விஷுவல் எஃபெக்டில் பயங்கரமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இதை எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கும், விஷுவலாக வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சரி ஓகே, அதை ஒரு ரெண்டு நாளில் வந்து எனக்கு வெடிச்சு காட்டுறேன். எனக்கும் இதை வந்து வெடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை தான். இந்த தடவை தீபாவளி வந்து வேறு லெவலில் வந்து கொண்டாட போகிறோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து வாங்க. உங்கள்கிட்ட கிராக்கர்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோக நம்ம சேனல் நேம் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தருவாங்க. அதுபோக இவங்கள்ட்ட 81% வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அதுபோக கடை லொக்கேஷன், அவங்க கிராக்கர் ஷாப் வந்து எங்கே இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் நேராக கூட வந்து போய் வாங்கினா கூட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்றைக்கி வந்து அவங்க வந்து தந்த கிராக்கர்ஸ்னால் எனக்கு வேறு லெவலில் பிடிச்சிருக்கு. அவ்வளோ கிராக்கர்ஸையும் வந்து வெடித்து நம்ம வந்து அடுத்து சீக்கிரம் வந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.